நமஸ்காரம். பகவான் ஸ்ரீராமர் ஒரு பெண்ணான சீதைக்காக பல முயற்சிகளை எடுத்து லங்கையிலிருந்து காப்பாற்றி வந்தார். ஏகதார விரதன், அனைவருக்கும் காவலர், பிறன்மனை நோக்காதவர், யாரிடத்திலும் இரக்கமுள்ளவர். இதித்தனையும் அறிவோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பெண்களை காப்பதற்கென்னே அவர்களுடைய பெருமையை உலகத்துக்கு புரிய வைப்பவே அவதரித்தவர். அதோடு இல்லாமல் ஒரு பெண்ணினுடைய சபதத்தை நிறைவேற்றுவதற்காகவே தூது சென்றார், அர்ஜுனனுக்கு தேரோட்டினார், பகவத்கீதையே உபதேசித்தார். என்ன வியப்பாக இருக்கிறதா? விளக்குகிறேன். திரௌபதி சபதமிட்டாள், என்னை மானபங்க படுத்த முயற்சித்தான் துச்சாசனன். அவனையும் சரி, ஒரு பெண்ணை இழிவுபடுத்த முயன்ற அண்ணன் தம்பிகள் 100 பேரையும் சரி, இவர்களை கொன்றே ஆக வேண்டும். இவனுடைய இரத்தத்தை எடுத்து என் தலையில் பூசினால்தான் இதோ விரித்திருக்கிற என் குழலை அப்போதுதான் முடிப்பேன் என்று சபதமிட்டாள். இந்த சபதத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இந்த நாட்டிலே வாழ்ந்திருந்த மிகப்பெரியவர்களும் ஏன் ஓரளவுக்கு சட்டமே கூட ஒரு பெண்ணுக்கு அவமானம் ஏற்பட்டால் அந்த இடத்தில் யாரையும் எதிர்க்கலாம், அவமானப்படுத்த முயன்றவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்க வேண்டும், அது அவர்களை கொல்லுவதாகவே இருந்தால் கூட குற்றமில்லை என்றுதான் நாம் படித்திருக்கிறோம். அதனால் திரௌபதிக்கு கண்டிப்பாக உதவியாக வேண்டும், அவளுடைய சபதத்தை நிறைவேற்றியாக வேண்டும், குற்றம் செய்தவர்களை கொன்றே ஆக வேண்டும். அது அன்றாக இருந்தாலும் சரி, இன்றாக இருந்தாலும் சரி, இப்போதும் யாரேனும் பெண்களிடத்தில் தவறாக நடந்தால், அவர்களை அவமானப்படுத்தினால் இருக்கிறதிலேயே அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நியாயம் தெரிந்த யாராக இருக்கட்டும் அப்படித்தான் சொல்லுவார்கள். அதனால் கண்டிப்பாக திரௌபதியினுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். இதை யார் நிறைவேற்ற? தர்மபுத்திரனோ தர்மம் தர்மம் என்கிறார், அண்ணன் சொல்வதை மீறமாட்டேன் என்கிறான் அர்ஜுனனோ பீமனோ. ஆனால் குறுக்கே பீமசேனன் இவர்கள் 100 பேரையும் கொன்றே தீருவேன் என்றும் சபதமிட்டான். திரௌபதி மற்ற யாரையும் நம்பவில்லை. எங்கோ துவாரகையிலே இருந்த கண்ணனிடத்தில் தான் சரணாகதி செய்தாள். துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்று வேண்டினாள். கண்ணன்தான் அவருடைய ஆபத்திலிருந்து காப்பாற்ற தான் இருந்த இடத்திலிருந்தே புடவையை கொடுத்தார். மானம் காப்பாற்றப்பட்டது. அப்ப திரௌபதி வேண்டிக் கொண்ட அந்த சமயத்திலே காப்பாற்றியவரும் கண்ணன், அவளுக்கு அவமானம் வராமல் காப்பாற்றியவர் கண்ணன். அதோடு நிற்கவில்லை. திரௌபதி நம்மை நம்பியவள், சரணாகதி செய்தவள், அவளுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். மேலும் உலகமே புரிந்து கொள்ள வேண்டும், பெண்ணை இழிவுபடுத்தினால் கண்டிப்பாக தண்டனைதான். ஆனால் கண்ணனை தவிர வேறு யாராவது தூது போயிருந்தால் ஒருவேளை சமாதானம் ஏற்பட்டிருக்கலாம், சண்டை நடக்காமலே போயிருக்கலாம். அதனால்தான் கண்ணனே இந்த சண்டையை தூண்டுவதற்காகவே தூது போனார். கண்ணனை தவிர யாரானும் தேரோட்டி இருந்தால் ஒருவேளை அவர்கள் அர்ஜுனனுக்காக அவன் உள்ளபடிக்கு ஓட்டியிருப்பார்கள். பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்தவுடன் நான் போர் புரிய மாட்டேன் அர்ஜுனன் பின்வாங்கினான்.
ஆனால் கண்ணன்தான் 700 ஸ்லோகங்களை உபதேசித்து நீ சண்டையிட்டே தீர வேண்டும் என்றார். சரியேன் ஏற்றுக்கொண்டான். காண்டிபத்தை ஏந்தினான், போரிட்டான். அப்போ அர்ஜுனனை போரில் தூண்டி அவனுக்காக தேரோட்டி தான் ஆயுதமே எடுக்காமல் அர்ஜுனனை வைத்தே போர முடித்தது கண்ணன். அவ்விடத்தில் மற்றொன்றும் உற்று நோக்க வேண்டும். சண்டையை தூண்டுவதற்காக கீதைன்னு சொல்லுகிறோம், உண்மைதானே? இந்த சண்டை தேவையான சண்டைதானே? இந்த சண்டை இல்லை என்றால் திரௌபதியினுடைய சபதம் நிறைவேறாது. ஒரு பெண்ணனுடைய சபதத்தை நிறைவேற்றுவது தானே கடமை, அதுவும் பாதிக்கப்பட்ட பெண். கண்டிப்பாக அவளுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காகத்தான் அனைத்து முயற்சிகளையும் தன் தலையிலேயே ஏறிட்டு கொண்டார் கண்ணன். தேரோட்டினார், கீதை உபதேசித்தார், தூது நடந்தார், அனைத்தையும் செய்து அர்ஜுனனை போரிட வைத்தார். அனைவரும் இறந்தனர். அப்போ இன்றைக்கு நாம் பெண்களை இழிவுபடுத்தினால் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்கிறோமே, அதை நடத்தி கொடுத்தவரே கண்ணன் பெருமான் தான். அதற்காகத்தான் பகவத்கீதை. அப்போ பகவத்கீதையை சண்டையை தூண்டின சாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் தவறில்லை. இந்த சண்டை தேவைதானே? அப்போதானே பெண்ணின் மானம் காப்பாற்றப்படும், அப்போதானே அவள் சபதம் நிறைவேற்றப்படும். அனைத்தையும் பார்த்துத்தான் கண்ணன் செய்திருக்கிறார். அப்போ ஒரு திரௌபதிக்கு நேர்ந்த அவமானத்தை துடைக்க எப்பேற்பட்ட முயற்சி! கடைசியில் அவர்களுடைய ரத்தத்தை எடுத்து திரௌபதி பூச அவளுடைய சபதம் நிறைவேறியது, பெண்ணுக்கு ஏற்பட்ட அவமானமும் நீங்கியது. இது திரௌபதிக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கியது. அதே உத்தராதேவி, அபிமன்யுவனுடைய மனைவி, அவள் வயிற்றில் கர்ப்பம். அஸ்வத்தாமா அஸ்திரத்தை பிரயோகித்து விட்டான், கர்ப்பம் கலங்குகிறது. அவளும் கண்ணனிடத்தில் சரணாகதி பண்ணினாள். தான் சங்கு சக்கரங்களோடு போய் காப்பாற்றி கொடுத்தார். அப்போ ஒரு பெண்ணின் வேண்டுகோளுக்கிணங்க அவளுடைய கர்ப்பத்துக்கு ஆபத்து வந்தாலும் கண்ணனே காப்பாற்றி கொடுக்கிறார். கல்யாணமானவளுக்கு மானபங்கம் ஏற்பட்டது, அவர்தான் காப்பாற்றினார். குழந்தை பேரின் போது ஆபத்து ஏற்பட்டது, அவர்தான் காப்பாற்றினார். அதோடல்ல, ருக்மிணி கல்யாணம், இன்னும் ருக்மிணிக்கு கல்யாணம் ஆகவில்லை. அவள் விருப்பப்பட்டது கண்ணனை, காதலித்தது கண்ணனை, கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்பட்டது கண்ணனை. ஆனால் ருக்மிணியினுடைய அண்ணன் ருக்மி தீயவனான சிசுபாலனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று பார்த்தான். அது பிடிக்காமல் ருக்மிணி 7 ஸ்லோகங்கள் காதல் கடிதம் எழுதினாள். எழுதி கண்ணனுக்கு அனுப்பினாள். கண்ணன் வாசித்தார். ருக்மிணியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரே இரவு பொழுதிலே துவாரகையிலிருந்து விதர்ப தேசத்துக்கு வந்தார். ருக்மிணி தேவியை தான் தேரில் ஏற்றி கொண்டு எதிர்த்து வந்த அனைவரையும் ஜெயித்து தானே திருக்கல்யாணம் செய்து கொண்டார். அப்போ கல்யாணம் ஆகாமல் காதலித்த பெண்ணுக்கு காதலை வெற்றி பெறச் செய்ததும் கண்ணன். கல்யாணம் ஆனவளுக்கு தன் கணவன்களே உதவாத போது அவள் மானபங்கத்துக்கு பழி தீர்த்ததும் கண்ணன். கணவனையே இழந்து ஆனால் வயிற்றிலே கர்ப்பத்தை சுமந்து கொண்டிருந்த உத்தராதேவி, அவளுடைய சரணாகதி கிணங்க அவள் கர்ப்பத்தை காப்பாற்றி அந்த குடும்ப வாரிசையே காப்பாற்றி கொடுத்தவரும் கண்ணன். இப்படி பெண்களுக்கு ஏற்பட்ட அனைத்து துயரத்தையும் துடைத்தவர் கண்ணன். அவரிடத்தில் சரணாகதி செய்பவர்களுக்கு ஏதுதான் நிறைவேறாது? அவரே திரௌபதியினிடத்தில் சொல்லுகிறார், தௌஃப் பதேது பிருத்திவி சீர்யேது ஹிமவான் சகிலீ பவேது சுஷ்யேது தோயநிதிஹி கிருஷ்ணே நமேமோகம் வச்சோபவேது. ஆகாயம் இடிந்து விழலாம், விழாது, விழுந்தாலும் விழட்டும். பூமி பிளக்காது, பிளந்தாலும் பிளக்கட்டும். கடல் வற்றாது, வற்றினாலும் வற்றட்டும். ஹிமாச்சலம் பொடி பொடி ஆகாது, ஆனாலும் ஆகட்டும். ஆனால் நான் கொடுத்த வார்த்தை மட்டும் பொய்யாகாது. ஹே திரௌபதி, உன்னை ரட்சித்தே தீருவேன் என்று சொன்னார். ஆக கண்ணன் பெண்களின் காவலனாய், அனைத்து ஆத்மாக்களுக்கும் இரட்சகனாய், நம் கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே
என்ற ஆழ்வார் சாதித்தபடிக்கு நம் கண்ணனே ரக்ஷகன். அவனைத் தவிர மத்தாரும் காவலர்கள் ஆக மாட்டார்கள், இரட்சகர்கள் ஆக மாட்டார்கள். இதுதான் ஆச்சரியமான நிரூபணம். உணர்வோம், உணர்த்துவோம். இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.